ஏய் டுமா அன்னைக்கு வந்து ஆபீஸ் மேனேஜர் லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டனே இப்பலாம் ஒழுங்கா இருக்கனா மூச்சு விடுறது இல்ல மேடம் பின்ன ஏ வர்க்கிங் வுமன் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்த மாலாட்னா இந்த இந்துமதி சும்மா விட்டுடுவனா மேடம் உங்க ஹஸ்பண்ட் வர ஹஸ்பண்ட் என்ன மொட்டையா சொன்ன இப்படி சித்த வைத்திய சிகாமணி ஆதி மூலம் சொன்னா தானே புரியும் கேஸ் நீங்களும் ரூம் போங்க நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச போறேன் என்ன பேச போறீங்க சொல்றேன் இந்த சாவித்திரிய முதல்ல நம்ம ஹாஸ்டல்ல இருந்து அனுப்பிச்சிரு ஏதாவது தப்பு நடந்து போச்சுன்னா என் பேர் தான் கேட்டு போவோம் சாவித்திரி அப்படி என்ன தப்பு பண்ணா தப்பு பண்ணினாலா இல்லையான்னு எனக்கு தெரியாது தப்பு பண்ற அளவுக்கு நெருங்கி பழகுறா அப்படியா ஐயா யாரு ஆம்பளை தான் விளையாடாதீங்க அவள் அதை கூட விளையாடா யாருன்னு சொல்லுங்க எனக்கு தெரியாது யாரோ ஒரு பையன் கூட ஒன்னி குழாவது என் கண்ணால பார்த்தேன் சாவித்திரி அப்படி நடந்துகிட்டா நம்பவே முடியலையே நீ பண்றது ஒண்ணு சரியில்லம்மா ஊர் விட்டு ஊர் வந்து வேலை பாக்குற எங்க ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற என் ஹாஸ்டலுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறத மேடம் நிச்சயமா நான் நடந்துக்க மாட்டேன் இவர் ஃப்ரெண்ட் பேர் ரமேஷ் நாங்க ஒருத்தர நேசிக்கிறோம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக அதை கழிச்சிட்டு வந்தேன் ஆமா மேடம் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் மிஸ்டர் ரமேஷ் இதை நீங்க என்கிட்ட சொல்லணுங்கிற அவசியமே இல்ல இங்க தங்கி இருக்கிற வரைக்கும் தான் சாவித்திரிக்கு நான் கார்டியன் அவ கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியதெல்லாம் அவங்க அம்மா சரி மேடம் கல்யாணம் முடியற வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரு ஜான் வெளியே இருந்து பழகுங்க உங்க கல்யாணத்துக்கு மறக்காம இன்விடேஷன் அனுப்பிச்சு நான் வந்து வஞ்சம் இல்லாம சாப்பிடுவேன் சரியான சாப்பாடு ஏற்பா மேடம் பிளீஸ் என்ன சாவித்திரி கொஞ்ச நாள் ஆபீஸுக்கு வரதுன்னு சொன்னாங்க உடம்புக்கு சவரம் இல்லையான்னு பார்த்துட்டு போகலாம் ஐயா நான் ஒரு சித்த வைத்த இங்க இருக்கும்போது யாருக்காவது உடம்பு சரியும் இல்லாம போயிருமா முதல்ல இந்த நாகதாளி வேலை போடணுங்க இந்த ஆதி மூலத்தை சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க சித்த வைத்தியத்திலே புதுசு புதுசா கண்டுபிடிச்சு தனியா ஒரு கொடியத்தை பறக்க விடுறேன் ஐயான்னு பாரு ஏண்டா மாறுதி ஓட்டல்ல நல்லா மாவாட்டுறாச்சு நீ வந்தா அரப்பை நினைச்சு கூட்டிட்டு வந்தா வேர்க்க வேர்க்க நான் அழைச்சிட்டு இருக்க நீ பாத்துட்டு இருக்கிறா ரெண்டு நாள் சோர் வலிங்க அறிவு கட்டவனே இத முன்னாடியே சொன்னாங்கடா உடம்புக்கு தாய் கொடுத்துருப்பானே வேண்டாங்க நான் நல்ல டாக்டர் கிட்டே போறேங்க ஏண்டா என்கிட்ட வேலை செய்யற உனக்கே என் வைத்தியத்து மேல நம்பிக்கை இல்லையா இரு இரு உன்னை மறுபடியும் மாறுதி பவனுக்கு மாவாட்ட அனுப்புறேன் என்ன லட்சுமி கோவிட் எல்லாம் போயிட்டாங்களா போயிட்டாங்க மேடம் நான் ஆபீஸ் போயிட்டாரு போயிட்டு வா இந்த பாரு சினிமாவுக்கு போயிட்டு ஓவத்தையும் அது இதுன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்தேன் எனக்கு கெட்ட கோவம் வரும் என்ன தெரியுமில்ல அப்பா வயதேறாரா என்ன அவர் மாதிரிய பாக்குற மூஞ்சி எந்த பக்கம் திருப்பு முடியலீங்களா கழுத்தை திருப்ப முடியலையா ஆமாங்க அதனாலதான் வயதுற பார்க்க வந்த வயதுல இருக்கிறாரா மாடியில தான் இருக்காரு அப்பா கீழே நான் பெண்கள் விடுதி நடத்துறேன் மேல அவர் சித்த வைத்திய தலைவர் திருப்பி நியூசன்ஸ் பண்றாரு லோகமா ஐயா வந்துட்டாங்க என்னயா என்னாச்சு ஒரு நாலு நாள் இப்படியே இருக்குதுங்க ஒரு சைடா படுத்துருந்தியா திருப்பணும் உனக்கு நரம்பு சுத்தி ஸ்பிரிங்கா இருக்கியா என்னங்க பண்ணீங்க வரும்போது கோணிக்கிட்டு வந்தாரு இப்ப நேரம் போறாரு அதான் என்னோட திறமை
சித்த வைத்தியமடி போதருக்கு நேரடி வாரிசு நான்தாண்டி. அதுல ஒண்ணு குறைச்சல இல்ல. நமக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் வயிற்று ஒரு புழு பூச்சியை காணும். டாக்டர் போய் பார்க்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டா வர்றீங்களா? ஏண்டி நான் இருக்கும்போது டாக்டர் இருக்குடி. இந்த பாரதி கருத்தரிப்பு குழிய ஒண்ணு தயார் பண்ணிருக்கிறேன். காலையில எழுந்திருச்சு பல்ல வளைக்கிட்டு வெறும் வயித்துல லமக்கு 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 முழுங்கு. 10வது மாசம் கத்துதா இல்லையான்னு பாரு. ஆம்பளையே லட்சணமா பேசுறீங்களா? குழியை முழுங்கிட்டா மட்டும் குழந்தை பிறந்தமே? அடி அந்த குழியோட மகிமா உனக்கு தெரியாதுடி. அந்த குழிய ஒரு இடத்துல கொடுத்திருக்கிறேன். 10வது மாசம் வயித்த தள்ளிட்டு வந்து நிக்க போற. நீ மூக்கு மேல வேலை வச்சுட்டு பாக்க போற பாரு. இப்படியே பேசிட்டு இருங்க மூஞ்சி. சார் யாரு? ரமேஷா? நீ என்னப்பா கருவாட்டு பானைய பூனை சுத்துற மாதிரி சுத்தி சுத்தி இங்கேயே வர்ற? சாவித்திரிதான் இல்லையே. இந்த பாரு, இது பெண்கள் தங்குறோம், இங்க அடிக்கடி வராத. என் பொண்டாடி பார்த்தா திட்டுவா. உடம்புக்கு ஏதாவது முடியலன்னா சொல்லு. லேயன் தாரே? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, மனசு சரியில்லை. மனோவியாதிக்கு என்கிட்ட மருந்து இருக்கு, காரணத்தை சொல்லு. சாவித்திரியோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அதுதான் எனக்கு மருந்து. யாரு? ரமேஷா? அனாவசியமா நீங்க எதுக்கு இங்க வர்றீங்க? சாவித்திரியோட அட்ரஸ் கிடைக்காம ஆளு பாதி ஆயிட்டாரு. போனா போனது கொடுத்துரு. ஊருக்குள்ள எத்தனை பேர் ரெண்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவரும் வச்சுக்கிட்டுமே. இப்ப பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஒரு ஆம்பளை ரெண்டு பெண்களை கட்டிக்கிறது ரெண்டு பேருக்குமே செய்யற துரோகம். அதுக்கு நான் உதவ மாட்டேன். ஐயா ஐயா, உன் பொஞ்சாதிக்கு கருத்தரப்பு குழிய கொடுத்தன ஏதாவது பலன் தெரிஞ்சுதா? தெரிஞ்சுதா? சக்சஸ் வெற்றி. இந்துமதி இங்க வந்துப்பா. இந்துமதி 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 இந்துமதி. ஏங்க இப்படி கருத்தருந்த ஆடு மாதிரி கத்துறீங்க? ஏ கருத்தரப்பு குழியை பத்தி ஏதோ தப்பா நினைச்சு கைமேல் பலனோட வந்து நிக்கிறாரா? என்ன கைமேல பலன்? ஏதோ குளிர் காத்து வந்த மாதிரி நிக்கிறாரு. அடியே, இவர் கொண்டாட்டிக்கு 8 வருஷமா குழந்தையே இல்லைன்னு என் காலையில வந்து விழுந்தாரு. கருத்தரப்பு குழி ஒண்ணு கொடுத்தேன். அன்னைக்கே எனக்கு தகவலேன்னு சொன்னேன்னா? அதுக்கு ஒரு குழியை கொடுத்தனே. ஒரு சின்ன தவறு நடந்து போச்சுங்க. என்ன? நானும் என் பொண்டாட்டியும் மாத்திரைய மாத்தி சொன்னீங்க. அவர் வயசு மேல பலனோட வந்திருக்காரு. நிமிஷத்துக்கு நிமிஷம் வயிறு உப்புதான். வெறுத்து தலைக்கு போறது பாருங்க. ஏயா மருந்த மாத்தி சாத்திய மாத்த வாங்குறீங்க வைத்தியம்? மூச்சு விடவே முடியலீங்க. மூச்சு விட முடியலன்னா இந்த லேஜத்தை வாயில கூட தண்ணி குடிச்சுக்கோ. இந்த லேஜத்தை சாதாரணமா நினைக்காத. நம்ம நாட்டையே குபேர நாடாக்குற சஞ்சீவி. ஏங்க பசி பிராணம் போகுது. ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டா என்னை கூட்டிட்டு வந்து இத்தினோடு லேஜத்தை கொடுக்குறீங்களே? அவசரப்படாதயா. பசிதான் வறுமைக்கு காரணம். பசி இல்லைன்னா நாட்டுல வறுமையே இருக்காது. நீ இத சாப்பிட்டீங்கன்னா வாழ்நாள் பூரா பசியே எடுக்காது. ஏற்கனவே 2 பேர் குடுத்திருக்கிற. நீ இத சாப்பிட்டு பழச்சிருப்போ. இந்த பசி எடுக்காம இருக்க மருந்து கண்டுபிடிச்சனே அது ஒரு பெரிய விஷயம். நான் மட்டும் ஃபாரின்ல பிறந்திருந்தேன்னா என்னை கூப்பிட்டு ஆஸ்கர் ரிவார்டு கொடுத்துருப்பாங்க. ரிவார்டு இல்லைங்க, அவார்டு. ஏதோ ஒரு வார்டு. இப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தா கடைசியில ஆஸ்பத்திரி வார்டுக்கு தான் போவீங்க. கொஞ்சம் நிம்மதியா படிக்க விடுறீங்களா? கீழே ஹாஸ்டல் உட்காந்து படிய. வைத்திய ராஜமூலம், வைத்திய ராஜமூலம். யார அவன் போட்டு பியனா? வைத்திய ராஜமூலம் நீ தானே? நான் தான். ராமசாமிக்கு பசிக்காம இருக்கிறதுக்கு லேகியம் கொடுத்தவ நீ தானே? உங்களுக்கு வேணுமா பாக்கல? வைத்தியனா நீ? அறிவு இருக்காயா? இங்க அது கிடையாது. இங்க உடுங்கு லேகியம், கமல பஸ்பம், கடுக்கா பஸ்பம். என்ன அவன் பாட்டுக்கு போறான்? வேற ஒண்ணும் இல்லைங்க.
என் புருஷன் ஒரு அரசனுக்கு ஒரு குணம் திரும்பிச்சுன்னா மேல விழுந்து கடிச்சு குதறிடுவாருன்னு சொன்ன. பயந்துகிட்டே ஓடுறாரு. இவர் எடுத்துங்க மேடம். ஏய் அந்த கசம் சாலையில பேரு கொண்டா பாயத்தரேன். இந்த தப்பை இல்லாம செய்யணும்னு பார்த்தேன், முடியல. பரவாயில்ல, மனுஷன் ராப்பகலா 24 மணி நேரமும் முடிச்சுட்டு இருக்கிற மாதிரி மருந்து ஒண்ணு தயார் பண்ண போறேன். அப்ப மனுஷன் 24 மணி நேரமும் வைக்க ஆரம்பிச்சா நாட்டுல 2 மடங்கா பெருகும். எது உற்பத்தி? என்ன உற்பத்தி? பொருள் உற்பத்தி. ஒரு மனுஷன் ராத்திரி எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருந்தான்னா நாட்டுல பொருள் உற்பத்தி பெருகாதுங்க, வீட்டுல பிள்ளைங்க உற்பத்தி தான் பெருகும். ஆமா, இந்து இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது. ஆண்டவன் எல்லாத்தையும் காரண காரியத்தோடதான் படைச்சிருக்கான். அந்த இயற்கையை யாரு மாத்த நினைச்சாலும் விபரீதம் தான். இப்ப அது புரிஞ்சுக்கிட்டே